இதை கொஞ்சம் எடுப்பா, தூரம் இருப்பா. அந்த இதை எடுப்பா. அறுபத்தி மூணு சிசி மினி வீடர், இதோட விலை வந்து 16,000 ரூபா. இதான் மொத மிஷினு. அறுபத்தி மூணு சிசி மினி வீடரு, இதனோட விலை வந்து 16,000 ரூபா. 68 சிசியாக இருந்தால் 19,000 ரூபா. 52 சிசியாக இருந்தால் மினி வீடரு 12,000 ரூபா. ஹைட்டு கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அல்ல, போல்டை லூஸ் பண்ணணும். அதில் நீளம் மில்லிங் இருக்குது பாருங்கள். அந்த மில்லிங் பல்லு பல்லாக இருக்குல்ல, அந்த பல்லு அப்படியே மாற்றி போட்டுக்கணும். அனுப்பிச்சு விட்டுருவோம். 2 நிமிஷம் இப்படி வரையும் பாஸ் ஆகும். 2 நிமிஷத்துல முடிச்சுக்குவோம். அத்து இரும்பு இருக்குதான் சரி. ஆணி இல்லை, இந்த தகுடு தான், தோசை தகுடு. இது வந்து மொதல் மிஷின், இப்போ தான் கொடுக்குறோம். 2 மிஷின் வாங்கணும். அதில் 1 மிஷின் கொடுத்துருக்கோம். ரைட். 68 சிசினா அதான் இங்கே இருக்குது. ஓஹோ, 2 மிஷின். இது 1 மிஷின். இது 63 சிசி. இது வந்து 52 சிசி. ஸ்டார்ட் ஆகலைன்னா இது சோக்கு, சோக்கில் போட்டு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் ஆகிற கண்டிஷன் வந்தோடனே முன்னாடி வச்சு ஸ்டார்ட் பண்ணி ஓட்டணும். ஓட்டும் போது முன்னாடி வருது. இது வந்து 68 சிசி, 19,000 ரூபா. இதுல கிரீஸ் போட்டு பாருங்க, போல்டு இந்த போல்ட லூஸ் பண்ணிட்டு கிரீஸ் அடிக்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப் அடிக்கலாம். யூஸ் பண்ணுறத பொறுத்து, யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு இதுல வரக்கூடிய வந்து வேலைகள் வந்து மெயின்டெனன்ஸ் பார்க்க வேண்டியது. இந்த ஏர் ஃபில்டரை கட்டிட்டு உள்ள இருக்கிற ஒரு பாஞ்ச் இருக்கும், அதை க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறமா இதை கழட்டிட்டு இந்த ஒரு போல்ட் மட்டும், இந்த ஒரு ஸ்க்ரூ மட்டும் காட்டிட்டு கீழ் மாதிரி வரும் மடங்கும். இதுக்குள்ள வந்து ஒரு ஜலட மாதிரி பிளாஸ்டிக்ல ஒன்று இருக்கும், அதே போல குசைன் இருக்கும், அதையும் கிளீன் பண்ணிட்டு மாட்டிக்கணும். ஆமா,
அதுக்கப்புறமா யாராவது தெரியாம அதிவேகத்துல ஓட்டி ரேஸ் பண்ணி ஓட்டினாங்கன்னா இங்க இருந்து பர காத்து பத்தாம இந்த பேக்கிங்கே கிழிஞ்சு வெளிக்கிற வெளிக்காட்ட இந்த வழியா பேக்கிங் வழியாவே இழுத்துரும், இந்த பேக்கிங் வழியாவே இழுத்துரும், பேக்கிங் கிழிஞ்சிரும். இந்த கிழிஞ்சிச்சுன்னா அப்புறமா ஓடாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நீங்க வந்து இதை கழட்டிட்டு இதையும் கழட்டிட்டு இது வந்து பாடியில அட்டாச்மெண்ட் இருக்கும், ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும், அதை லூஸ் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா இந்த பாடி சேஸ்ல இருந்து வெளியில வரும். அதுல பேக்கிங் வந்து கிழிஞ்சிருக்கும். ஓவரா ரேஸ் பண்ணி ஓட்டினா இங்க பூரா அடப்பட்டுரும், இங்க அடை அங்கேயும் அடைப்பட்டு அங்கே அடைப்பட்டு இன்ஜினுக்கு தேவையான காத்து இழுக்கும் போது என்ன ஆகுனா அதனால முடியாத பட்சத்துக்கு ஏதாவது பேக்கிங் கிழிச்சுக்கிட்டு உள்ள போயிடும். அது பேக்கிங் வந்து ஒரு மூணு எம்எம் தான் வாழ்த்து நஸ் இருக்கும். அது மூணு எம்எம் வாழ்த்து நஸ் சீக்கிரமா கிழிஞ்சு உள்ள இழுத்துரும், இழுத்த உடனே கண்டினியூஸா ஓடாது. அதே போல ஆஸ்கட்டை வந்து முடிஞ்ச வரையில ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தான் இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணி வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க ஃபுல்லா பிரேக்ஸ் வச்சுட்டு கயிறு இழுத்தீங்கன்னா இழுத்த வேகத்துல ஓடிடும். ஆமா, இதை வந்து தண்ணி வச்சுக்கணும். அதே போல சுவிட்ச் வந்து ஆன்ல இருக்குதா ஆஃப்ல தான் பார்த்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். விவசாய சம்பந்தப்பட்ட கருவிகள் சைக்கிள் களைவெட்டி 52 சிசி மினிமீடர், 68 சிசி மினிமீடர், 63 சிசி மினிமீடர், எல்லாமே தயார் பண்றோம். தேவைப்படுற விவசாயிகளை கூப்பிடலாம். நன்றி, வணக்கம்.